பனை கடந்த சூதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி தூக்குசி திருத்தொண்டத்தொகை வாக்கினால் சொல்ல வல்லபுரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாள் சேக்கிழான் அடி சென்னியிருத்துவான். இங்கே கூடியிருக்கின்ற பெருமக்களே, பெருமக்கள் என்று சொன்னால் ரெண்டு பக்கமும் சேரும். ஆக சகோதர சகோதரிகளேன்னா பிரிக்கலாம். அத்தனை பேருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை சொல்லி நண்பர் சுப்பு அவர்கள் ஒரு அருமையான ஒரு ஏற்பாட்டை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நான் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்திருக்கிறேன். சுப்புன்னா என்ன அர்த்தம்? சுப்பிரமணிய, சுப்பிரமணியனுடைய மருதான் சுப்பு, வெங்கட சுப்பன் அப்படிங்குவாங்க. ஆக சுப்பிரமணியன் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனால் அவள் இந்திய பெருநிலத்துக்கு முழுவதும் உரியவன் தான் அவன். என்ன, அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கேதான். அங்கேருந்து வந்திருக்கின்ற அந்த சுப்பிரமணியனுடைய மறு பெயராக இருக்கின்ற அருமை நண்பர் சுப்பு நல்ல திறமையானவர். ஒரு அமைப்பை எப்படி நடத்த வேண்டும் என்ற நல்ல அருமையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். சுப்பு போன்று இருக்கின்ற நண்பர்களோடு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த நட்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என் தலைதாண்ட வணக்கத்தை சொல்லி இன்றைக்கு திருஞான சம்பந்தரை பற்றி சொல்ல இருக்கிறேன். திருஞான சம்பந்தரை சொல்கிறதுன்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியலே. 4286 பாடல்கள் பெரிய புராணம். மொத்தம் பெரிய புராணத்தில் 4280 கேட்குதா? நல்லா அடியபிளா இருக்கா? வால்யூம் அதிகமாக இருக்கா? மைக் கம்மியா இருக்கோ? வேண்டாம், அப்ப நான் ஒரு மைக் இருந்தா போதும். வலிமை குறைச்சுங்க. 4286 பாடல்கள் மொத்தம் பெரிய புராணத்தினுடைய பாடல்கள் 4286. ஞான சம்பந்தருக்கு மட்டும் 1256 பாடல்கள். ஆக 4286 1256 போச்சா, மீதி 3300 பாடல்கள் தான் 62 தனியடியார்களுக்கும் 9 தொகையடியார்களுக்கும் சேரும். அதனால தான் பெரிய புராணத்தை பற்றி சொல்லும் பொழுது பிள்ளை புராணத்தில் பிள்ளை என்று சொன்னால் ஞான சம்பந்தர், பிள்ளை பாதி புராணம் பாதி, இப்படி பாதி கிட்டத்தட்ட செம்பாகமாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை பற்றி ஒரு முக்கால் மணி நேரத்தில் சொல்ல சொல்கிறதுன்னா என்னால் முடியுமா? நானே ஏதாவது சும்மா வளைச்சி கட்டி பேசிகிட்டு இருக்கிறேன். அதுலேயே நண்பர் சுப்பு ரொம்ப அருமையாக கூட்டிருக்கிறார், கொஞ்சம் தேவாரம் கொஞ்சம் பெரிய புராணம். அவ்வளோதான். என்ன, நம்ம டீ கொடுக்கும்போது கூட கொஞ்சமாக கொடுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இல்லாமையே கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சமாக தானே கேட்டீங்கன்னு சொல்லி, அதனால் இதை ஒரு அவுட்லைன் கூட போட முடியாது. ஆனால் ஞான சம்பந்தரை பற்றி பேசணுன்னா எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி படுவேன்.
ஊருக்கு தேவாரங்கிறது வேற விஷயம், ஆனா சைவத்தின் தலைமகன் அவர்தான். சைவத்தின் தலைமகன், இந்த சைவத்துக்கு தலைமை முதன்மை எல்லாம் ஞான சம்பந்தர் தான். அப்பேற்பட்ட அந்த பெருமகனுடைய பெருமையை பற்றி பேசுறதுன்னு சொன்னா ஒரு 6 அடி உயரம் இருப்பாரா ஞான சம்பந்தர்? இல்ல அவருக்கு 72 வயசான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்க போறோமா? மூணு வயசு என்னங்க இது வேடிக்கையா இருக்குது? 3 வயசு குழந்தை, அதை பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, குழந்தை. இந்த குழந்தை அப்படி வளர்ந்து வளர்ந்து 16 வயசு வரைக்கும் வருகிறது. 3 வயதிலேயே சைவத்துக்கு தலைமை தாங்குகிறார். 3 வயதிலேயே தலைமை தாங்கி 16 ஆண்டுகள் வரைக்கும் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சைவத்தினுடைய ஊக்கம் எப்படி இருக்க வேண்டும்? மூவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள், நமது ஆளுடைய பிள்ளை, இந்த மூவரிலே அவர்களுடைய அவதாரத்தை சொல்ல வந்த சேர்க்கிழார் ஞான சம்பந்தரை அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பார்ப்போம். முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்தான் இதனுடைய நாயகன். அவர் சடையனாருக்கும் பிறந்தார் அப்படின்னு அந்த பிறந்தார் என்ற கதையை தாய் தகப்பன்னு சொல்லி பிறந்தார், அவதாரம் செய்தார். அதே போல திருநாவுக்கரசருடையும் அப்பா அம்மா பேரை சொல்லி ஊரை சொல்லி நாதியை சொல்லி நாட்டை சொல்லி கரையை சொல்லி அவதாரம் செய்தார். ஆனால் நம்ம ஞான சம்பந்தரை சொல்லும் பொழுது மட்டும் அவங்க அப்பா பேரை சொல்லி அவங்க அம்மா பேரை சொல்லி அவர் ஊர் பேரை சொல்லி இப்படி சீராழியில் இந்த தெருவில் 3வது தெருவில் இருந்த இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் இவர் பிறந்தார்னு சொல்லலே. அவங்க ரெண்டு பேரையும் இவர்களுக்கு இவர் பிறந்தார் இந்த ஊரில் பிறந்தார்னு சொன்ன சேர்க்கிழார் நமது ஞான சம்பந்தரை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் வேறு விதமாக தொடங்குவார். வேத நெறி தடை துவங்க மிகு செய்வ துறை விளங்க, வேத நெறி தடைத்து ஓங்க மிகு செய்வ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத, அழுது உலகத்தை வாழ்வித்தவர்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். ஏன்னா ஒரு புல்ல அழுகை, அந்த அழுகை இந்த உலகத்தை வாழ்வித்தது. அருணகிரிநாதர் எப்படி சொல்லுகிறார்? அழுது உலகை வாழ்வித்தவர். இப்ப பிறக்க போல பிறந்த புள்ள தானே அழுவோம். ஆனால் அவர் பிறப்பை பற்றி பின்னாடி தான் சொல்ல போகிறார். முன்னாடி எதை எடுத்தோன்னு அடிச்சாரு, வேத நெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத, சீதவள வயற்புகளி அந்த சீகாடியிலே பிறந்த அந்த பெருமகனுடைய பாதமலர் தலை வைத்து ஞான சம்பந்தர் சொல்லும்போது பூங்கிடுவார் சேர்க்கிழார். உண்மையிலேயே சைவத்தை நாம் அணுக வேண்டும் என்று சொன்னால் ஞான சம்பந்தர் பார்க்கணும். அழுது உலகத்தை வாழ்வித்தார். இந்த அழுகையினால என்ன ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சும்மா ஒரே ஒரு இடம் மட்டும் அப்படி சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு கதை தெரியும், அந்த கதையை நான் சொன்ன, நான் என்னுடைய பேச்சுகளில் எப்பொழுதுமே கதையை சொல்றதில்லை. ஏன்னா ஏற்கனவே என்னட்டு நீங்க கதையை சொல்லுகின்ற அளவுக்கு ஆற்றல் உடையவராக இருப்பீர்கள். என்ன விட உங்களுக்கு கதை தெரியும். கதை விடுறதுல நம்ம அளவு நல்ல அளவுதான். ஆனால் நம்ம பேச வேண்டிய விஷயம் இது என்னன்னு சொன்னால், இவர் அழுதார், குளக்கரையில் நின்று அழுதார். அப்படி அழும் பொழுது என்ன நிகழ்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால நான் சொல்லிடுறேன். இந்த சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை, அவங்க அப்பா போய் குளிக்கிறாரு. அதுக்கு ஒரு விதமாக சொல்லுவாங்க, அந்த குளித்து எழுதுறதுக்கு ஒரு முறை உண்டு அந்த காலத்தில். என்ன, இப்போ குளிக்கிறதுக்கு முறையெல்லாம் கிடையாது. அப்படி குளித்து அப்படி அப்படி உள்ள அப்படி தலையை அப்படி அமுக்கும்போது அப்பாவை இவரால் பார்க்க முடியல.
சின்ன குழந்தை அழுதுகிட்டே வீட்டிலேருந்து அழுதுகிட்டு தான் வருது. இந்த அழுகை தாங்க முடியாமல் தான் அம்மா என்ன பண்ணுறாங்க, அழைச்சிட்டு தான் போய் தொலைங்களேன், அவங்க இப்படி கத்திக்கிட்டு கிடக்கிறானே அப்படின்னு குளக்கரையில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அழுது. அப்படி அழுகின்ற காலத்தில் அப்பா தான் நான் கத்துவான், அம்மா அப்பா அப்பாவை காணுமே. அப்போ எம்பெருமான் கருணை உமையம்மையை பார்க்க, உமையம்மைக்கு சொல்ல, எம்பெருமாட்டி தன்னுடைய தனத்திலிருந்து அந்த பாலை பொன்வண்ணத்திலே கலந்து அளந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டா. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்காதீங்க, இது ஆண்டவனுடைய சிறப்பு. அடுத்த நிமிடம் இது நடக்கிறது. அவங்க அப்பா முழுகி எழுந்துருதுக்கு முன்னாடி நீ உடனே ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கிட்டு மடியில் போட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் ஆகணுமே குழப்பணுமே இவ்வளோலாம் டைம் ஆகுமா, இந்த ஆள் அவ்வளோ நேரம் இந்த குளத்துக்குள்ளேயே கிடந்தானா, இந்த பகுத்தறிவெல்லாம் நமக்கு வேணாம். அப்படி வந்து அவர் குளத்துலேருந்து ஏந்திரிச்சு வந்து பார்த்தா பிள்ளையினுடைய வாயில் பால் ஒழுகுது. பிராமணே ரொம்ப மடியாக இருக்கிறவங்க, இப்போ எங்களை மாதிரி ஆள் எங்கே வேணாலும் போயிட்டு வர ஆள் கிடையாது. நம்முடைய வீட்டு பிள்ளையே எச்சில் பால் யார் கொடுத்துட்டு போனா இந்த பாலை, இவன் சின்ன குழந்தை தானே யார் வேணாலும் கொடுக்கலாம்லே, மடி நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் குடிக்க மாட்டோம், எங்களுக்கு அது ஆகாதுன்னு சொல்லக்கூடிய குழந்தை எல்லவே இது, அதனால் யார் கொடுத்தார் அப்படின்னு இது மேலே மேலே நீ முழிக்குது. அங்கே சின்ன ஒரு ஒரு சும்மா ஒரு குச்சி ஒரு மிரட்டுற மாதிரி எடுத்து இப்படி அடிப்பேன், என்ன யார் கொடுத்தா. அப்படி கையை கட்டினான், தோடுடைய செவியன் விடையேறி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளமுங்கவர்கள் வன் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்து எத்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த நிற்கிறானே, அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமா, எப்படி தெரியும், ஆனால் இந்த பிள்ளைக்கு தெரியும், இந்த நிற்கிது இவன், இவன் தான் எனக்கு கொடுத்தான். இந்த 3 வயசு பிள்ளை திடீர்னு பேசிட்டு இருந்தது, தோடுடைய ஜெவியன் விட ஏறி, நான் பாடுறது தப்பாக நினைக்கக்கூடாது, வைத்தியலிங்கம் அபிரிபிசாம் பாடுவார், நமக்கு அது வருமா, ஆனால் ஞான சம்பந்தர் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு தெரியுமா, என்ன பர்மிஷன் கொடுத்துருக்காரு, கோழை மிடராக, அதாவது சளி கட்டிக்கிட்டு இருந்தால் கூட ராகம் வைத்தியலிங்கத்து மாதிரி எனக்கு தெரியாதவனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பாடிப்பறவுன்னு அவருடைய ஆர்டர். யாருடைய ஆர்டர், ஞான என்ன நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தம், கோழை மிடராக கவி கோரும் இழவாக, மிடற்றிலே கோழை வந்து அடைச்சிக்கும் சளி, கவி கோலும் இல்லாத கவியை எப்படி கையாளுவது என்ற தன்மையும் தெரியாமல் இருந்தால் கூட பாடுறான். திருவிக்கு அவர் இடத்துல அருமையாக சொல்கிறார், இந்த தமிழ் வாத்தி உருப்புறதுன்னா அந்த காலத்து தமிழ் வாத்தி, உனக்கு என்ன ராகம்னு பற்றி கவலைப்படாத, ஏதாவது ஒரு ராகத்தை போட்டு வகுப்பில் சொன்னியன்னா தான் அது தமிழ் பாடல்னு திருவிக்காய் சொல்கிறார். அதனால் நமக்கு என்ன ராகம், அவங்களுக்கு என்ன ராகம் வருதாலும் சொல்லலாம், அப்போ தான் அந்த வகுப்பு சுவைக்கும். முதல் நாள் கிண்டல் பண்ணுவான், அது மாதிரி எங்களை மாதிரி 36 வருஷம் இந்த காலேஜில் குப்பை கொட்டினவங்களாம் முதல் போய் இப்படி பாட ஆரம்பித்தோம்னா அப்படின்னா என்ன மாமா பாடுறாரா, வானா என்ன சொன்னதில்லை என்ன, ஆனால் அந்த பாட்டு நீங்கள் சொல்ல 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 2 நாள் 3 நாள் இப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னா 3வது நாள் பற்றி வெத்துமையாக உரைநடையாக படிச்சிங்கன்னா ஐயா பாடுங்கங்குவான். அதுதான் அவனை நம்மளை கொண்டாடுறதுக்கு வழி. அதனால் 3 வயது குழந்தை மழலை மாறாத குழந்தை பேச்சு மழலை, அது தோடுடைய செவியன் விட ஏறி தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், இவன் தான் என் உள்ளம் கவர்தான்.
உள்ளம் எப்படி இருந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, சிவபாத இருதயர் எப்படி ஆயிருப்பார் அவர், நம்மளாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இல்லை இன்னொன்று கொண்டாந்து கொடுத்தோம், திடீர்னு புள்ள ஒரு கையை காட்டிக்கிட்டு இப்படி பாடுறான், எப்படி பாடுறான், தோடுடைய செவியன் விட ஏறி தூ வெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்க வரந்தான். ஒரு பிக்சர், ஒரு படம். அதாவது நமக்கு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உருவ வழிபாடு என்பது அடிப்படை தன்மை. அந்த உருவம் இருந்தால்தான் உள்ளத்திலே பதியும். அந்த உருவத்தை நம்ம நால்வர்கள் அருமையாக படம் போட்டுக் கொள்வாங்க. இப்போ ஒரு நல்ல சைத்திரிகன், நல்ல ஓவியன், அவன் கையில் ஒரு பிரஷை கொடுங்க, தோடுடைய செவி விடை மதிசூடி பொடி பூசி, அப்படி ஒரு பிக்சர். அதாவது ஒரு நல்ல வெள்ளை விடை காளை மாடு, காளை மாட்டிலே சிவபெருமான், அவன் தோடுடைய செவியன்ன உமை ஒரு பாகன், அவனுடைய உடலே வெந்நீர் சடாமுடி அதிலே பிறை, அப்படி ஒரு பிக்சர் போட்டுருங்க. கண்ணில் அந்த மனத்துக்குள்ளே அப்படியே போயிடுமே, உள்ளுக்குள்ளே அந்த படம் எப்படி போய் பதிகிறது? அப்படி ஒரு பிக்சர் சிவபாதையிலிருந்து ஒன்றும் புரியலே, என்னடா இது, இவனுங்கிற தொடர்ந்து போகுது செய்தி. அசந்து போய் நிற்கிறார். அசந்து போய் நிற்கிறதோடு அல்லாமல் இந்த குழந்தை மூவாயி அப்படியே குளக்கரையிலேருந்து அப்படியே கோயிலுடைய வாசலுக்கு வந்து கர்ப்பகிரகத்துக்கு வந்து சந்நிதிக்கு போகுது. இந்த செய்தி சீயாழியிலே அப்படியே பரவி போகிறது. எப்படி இருக்கும் இப்போ அழுது உலகை வாழ்வித்தார் அருணகிரிட்டும். இப்போ அழுகையினாலே என்ன கிடைச்சிச்சு, அம்மையினுடைய ஞானம் கிடைத்தது. இப்போ ஞான சம்பந்தர்னு யார் பேர் வச்சாருக்கு? நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், வைத்த பெயர் அன்று வாய்ந்த பெயர். திருஞான சம்பந்தர்னு யார், என்ன நண்பர்கள்லாம் கேட்பேன், கொஞ்சம் படித்தவங்களெல்லாம் திருஞான சம்பந்தர்னு யார், அவங்க அப்பா அம்மா தான் வச்சுருப்பாங்க, இவன் நம்பாலு பெரிய புராணம் படித்தவன். திருஞான சம்பந்தர்னு அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கலே. அருமையாக சேர்க்கிறார் அந்த வரலாறு சொல்லுவார். குழந்தை பிறந்தது 10 மாதம் வரைக்கும் எல்லாம் சீராட்டுகிறார்கள், பாராட்டுகள். நாள் பெற குறித்து அவருக்கு பெயர் வைப்பதற்கு 10ஆம் நாள் பெயர் வைப்பதற்குரிய நாளையும் குறித்தார்கள். ஆனால் அந்த பெயரை சொல்லாமல் போயிடுவார் சேர்க்கிறார். என்ன பேர் வைக்கிறதுக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பேர் வைக்காமல் புறப்பட்டு போயிட்டா? அப்படி தான் சேர்க்கிறார் போயிருக்காரு. ஏன் அவர் போயிருக்காருங்கிறதுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரியுது, என்ன பின்னாடி ஒரு பெயர் வரப்போகிறது அவருக்கு. இந்த சாதாரணமான இந்த தாய் தந்தையர்களோ மற்றவர்களோ உறவினர்களோ கூடி வைக்கின்ற பெயர் அன்று அது. அப்பேற்பட்ட பெயர் ஒன்று வரப்போகிறது. எப்போ வரப்போகுது? இந்த 3 வயசிலே. எப்படி வரப்போகிறது? அம்மை தன்னுடைய மார்பினுடைய அந்த பாலை அந்த பொன்வட்டத்திலே கறந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற காலத்தில் வெறும் பாலாக கொடுத்தாள். சேக்கடா ஞானத்தை குடைத்து கொடுத்தார்னா, ஞானத்தை குடைத்து கொடுத்தார்னா என்ன, சிவஞானம் கைவரப்பெறுகிறது இந்த பிள்ளைக்கு. எப்பயோ எப்பயோ சரியை கிரியை யோகம் ஞானம்னு அவன் கிடந்து திண்டாடி 95 வயசுலையும் கிடைக்காம மண்டையை போட்டுடுவான். இந்த ஞானம் கைவரப்பெறுகின்ற அந்த தன்மை அந்த 3 வயதுக்கு இறைவனாலேயே உள்ளப்படுகிறது. அது சேர்க்கடார் சொல்வார், அது சம்பந்தப்படுதல். சம்பந்தப்படுதல்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எனக்கு சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? தொடர்பு. அதனால தான் நமக்கு சம்பந்தின்னு சொல்கிறோம் பாருங்க, சம்பந்தி அவனும் சேர்ந்தா உக்காந்தா அவன் சம்பந்தம் படுகிறான். அதனால தான் அடுத்த நாளே 2 பேரும் அடிச்சுக்கிட்டு புறப்பட்டு கிளம்பிடுவான். நம்ம வீட்டு சம்பந்தம்லாம் எப்படி? அதெல்லாம் உங்கள் பேரோடு வச்சுக்க, அடுத்த நாளே எங்களுக்குள்ள பிரச்சனை.
அது மாதிரி கிளம்பிடுவோம். இது வாய்ந்த பய, அது தமிழில் என்னன்னு சொல்கிறதுன்னா யாரும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது, அது இயற்கையாக தானாக வரும். உவே சாமிநாதையரை பற்றி இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருந்தவர் தான். அவருக்கு கும்பகோணம் காலேஜில் வேலை போட்டு கொடுக்கணும். தியாகராஜ செட்டியார் அந்த வேலையை இவருக்கு செய்வதற்காக பகிரத பிரயத்தனப்படுகிறார். அப்போ ஒரு சதஸ் எல்லாம் பெரிய ஆசிரியர்கள் கூடி இவருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. சாமிநாத ஒரு பாட்டு எழுதுங்கன்னாங்க, அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த பாட்டை சொல்லணும். சரி ரெடி. யாருடைய விஷயமாக அந்த பாடல் வர வேண்டும்? பிரின்சிபல் கோபாலராவ் பேர்லையா அல்லது எப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. கடைசியில் சேஷையர் மேலாம் சேஷையர் சொல்லிவிட்டாரு, அதெல்லாம் என் மேலே வேணான்னு. ஒருத்தர் சொன்னார் கும்பகோணத்தில் ஆறாமுதன் தான் ரொம்ப முக்கியம். ஆறாமுதன்னா கும்பகோணத்து சுவாமி பேர், சாரங்கபாணி. இதில் ரொம்ப பேருக்கு சாரங்கபாணி சொன்னதான் தெரியும். அது ஆறாமுதன் என்ன அருமையாக சொல்லி வைக்கிறான் பாருங்கள் நம்ம நாட்டில். அந்த சொல்ல 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 ஆறாமுதன். நீங்கள் எங்கள் ஊர் வந்து சாரங்கபாணி கோயிலில் வந்து பெருமாள் படுத்து கிடக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அழகு ஒழுகும். ஆறாமுதன் கிடந்தவாறு எழுந்து பேசு வாழி, அப்படி கிடந்தவாறு பேசணும்னா திருமணி சொன்ன அப்படியே எழுந்திரிச்சானா இது எப்படி நடக்கும் வாழி? அப்பேற்பட்ட அந்த குழந்தையில இந்த ஒரு சதஸ் அதனால் ஆறாமுதன் விஷயமாகணும்னு ஒரு ஆள் சொன்னாராம். என்ன மாதிரி ஆள்? இந்த ஆள் பழைய பாட்டை ஏதாவது எடுத்து விட்டான்னா என்ன பண்ணுறது? ஆறாமுதன் விஷயமாக. அதனால் எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாத்தியார் தியாகராஜ செட்டியார், அவர் தான் இவரை கொண்டாந்துருக்கார். அவர் மேலேயே இந்த பாடட்டு பாடட்டும்ட்டாங்க. ஆக தியாகராஜ செட்டியார் தான் அந்த பாடு பொருள். அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பாடணும். ஒரு நிமிஷம் ஆச்சு, ரெண்டு நிமிஷம் ஆச்சு, மூணு நிமிஷம் ஆச்சு, தியாகராஜ செட்டியாருக்கு வயிற்றில் புளியை கரைக்குது. இவர் பாடுவாரோ பாட மாட்டாரோன்ட்டு கரெக்டாக நாலு நிமிஷம் முடிஞ்சிச்சு. வா இந்த புகழ் படைத்திலங்கு மீனாட்சி சுந்தரனாவலன்பாலேன், வாய்ந்த புகழ் படைத்து இலங்கு மீனாட்சி சுந்தரன்னாவல் அன்பாலே ஏய்ந்த புகழ் ஆய்ந்த முறைக்கு என்ற அப்படி இந்த பாட்டு போகும். தியாகராஜ செட்டியார் எழுந்திரிச்சு குதிச்சாராம், அது எழுதுறார் சார். இந்த மாதிரி அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு சொல்லை கொண்டு வந்து போடுவதுன்னா அது எங்கள் மகாவித்வான்கிட்ட படித்தவனுக்கு தாண்டா நடக்கும். வாய்ந்த புகழ் தானே வந்து வாய்ந்த புகழ், புகழை தேடிக்கிட்டு போகிறதில்லை. புகழை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புகழை தேடுவதுக்காக எல்லாம் செய்கிறான். அது புகழ்னு எனக்கு தெரியாது, என்ன மாதிரி புகழ்னு நினைச்சுக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. வாய்ந்த புகழ் தானே வந்து வாய்ந்த, இந்த வாய்ந்தங்கிறதுக்கு தானே வரணும், முயற்சியே பண்ணக்கூடாது, அது பிசாமல் வரும். நீங்கள் சங்க காலத்திலேருந்து இதை பார்க்கலாம் ரொம்ப நல்லா. புகழ் வெய்யோன் தலையம்மா புறநானூற்றில் ஒரு சொல்லு, வெய்யோன்னா விரும்புதல்னு அர்த்தம், புகழ் வெய்யோன்னா புகழ் விரும்புதல்னு அர்த்தம். இவன் புகழை விரும்பி போறதில்லை, இவன் வீட்டை தான் உட்காந்துருப்பான். புகழ் இவனை விரும்பி வருமா? அவன் வீடு எங்க இருக்கு, அவன் வீடு எங்க இருக்குன்னு. புகழ் வெய்யோன் தலையேன்னா அந்த மாதிரி வாய்ந்த புகழ் படைத்து இலங்கு மீனாட்சி சுந்தரன்னாலே வாய்ந்த பெயர். இப்ப நம்ம ஞானசம்பந்தர் இந்த அம்மா சிவஞானத்தை குடைந்து ஊட்டினதுனாலே அவருக்கு என்ன பேர் வருது? ஞான சம்பந்தர். எதோடு ஞானம் பட்டார் அவர்? இந்த சைவத்தினுடைய ஊக்கமாக இருக்கிற சிவஞானத்தோடு சம்பந்தப்பட்டார். இந்த சிவஞானத்தோடு சம்பந்தப்பட்டது இவரா போய் பட்டாரான்? இல்லே, சிவபெருமான் அவனா அனுப்புனான், அதுவா வந்து வாய்ந்தது. ஆதலால் அவர் திருஞான சம்பந்தர் ஆகினார். இப்போ ஞான சம்பந்தர்னா இதுதான் அர்த்தம், சிவஞானத்தோடு தொடர்பு படுதல். சிவஞானத்தோடு தொடர்புடுவதற்கு இந்த மூணு வயசு குழந்தை புறப்பட்டு போய் நான் இந்த ஞானம் குடு குடுன்னு கேட்கல, அது அதுவாக வருகிறது. அப்படி அதுவாக வரும் பொழுதுதான்
இவர் இந்த பாடலை அருளுகிறார். கொஞ்சம் தேவாரம் கொஞ்சம் பெரிய புராணம். அதனால் தோடுடைய செவியின் இதுதான் முதல் பாடல். ஞான சம்பந்தருடைய முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறி, விடையினா காளைமாட்டின் மேலே ஏறி, தூ வெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்ந்தான். இந்த உள்ளம் கவர்தல்னா என்ன அர்த்தம்? இந்த பாடல் ரொம்ப அருமையான நயம், அருமையாக இருக்கு. அதாவது குழந்தை இது பாடுது, அந்த பாடலுடைய கருப்பொருள் நாயக நாயகி பாவம். அது என்ன, நாயகி நாயகி பாவமா பாவமா? பாவமா பாவமா? ஆமாம், பாவம் பாவம். எங்கள் மகாமக குளத்தில் வந்து குளிச்சிங்கன்னா அது தீர்த்த குளம், 50 பேர் தீர்த்த குளம். அந்த சொல்ல தீர்த்தம் பாவம், பாவனை பாவம். தமிழில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அதுக்குன்னு தனி எழுத்துருக்காது. சான்ஸ்கிரிட் மாதிரி சான்ஸ்கிரிட் தான் ஒலிக்குத்தக்கவாறு எழுத்துக்கள் இருக்கும். இங்கே எழுத்து ஒன்றா இருக்கும், ஒலியை நம்பளாக தான் பண்ணணும். அது எங்களை மாதிரி ஆளுக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தான், இப்போ டிவியில் வேறு விதமாக சொல்லி கொடுக்குறான். உப்பு உரைப்பு தெரியும் நாவுக்கு உச்சரிப்பு தெரியவில்லையா? உச்சரிப்பு எனக்கு எதுக்கு? எனக்கு காசு கொடுத்தா போதும். இந்த உள்ளம் கவர் கல்வன், உள்ளம் கவர், உள்ளம். ஒரு பெண்ணு சொல்றா, என் உள்ளத்தை கவர்ந்து போய்விட்டான். என் உள்ளத்தை கவர்ந்து போயிட்டான்னா என்ன அர்த்தம்? பொண்ணு பொண்ணு தான் உட்கார்ந்துருக்கு, ஆனால் அவளுடைய உடம்பு இருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது உள்ளம். திருக்குறளில் ஒரு அருமையான இடம் சொல்லு, அவள் தோழியும் அந்த தலைவியும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த தோழி என்ன பண்ணுறா, நல்ல சூட காப்பி கொண்டாந்து கொடுக்குறா. தன்னுடைய தோழியாகிய தலைவிக்கு நல்ல சூடு தான் அவளுக்கு வேணும். ஆனால் சூடு உள்ள பெண்ணு அவ, நல்ல சூடாக குடிப்பா. மூணு நாள் வரைக்கும் சரி, நேற்றும் வரைக்கும் சரி, சூடாக குடிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு இவ சூடாக கொண்டாந்து இந்த கப்பில் கொடுத்துட்டா, இவ தொடவே மாட்டேன்ட்டா. சூடாரி போயிடும், சூடாரி போயிடும், சூடாரி போயிடுங்கிறா. இவ ஒன்றுமே சொல்லலை, அப்படியே உட்காந்துருக்குறா. அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், அது சுத்தமாக தண்ணியாக போயிடுச்சு. அந்த சூடாக வந்த அந்த காஃபி இவ கேட்குறா, என்னடி இது, நேற்று வரைக்கும் இப்படி தானே சூடாக குடிச்சிக்கிட்டு இருப்பேன், இன்றைக்கி என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு தெரியாது, சூடாக குடித்தன்னா என் நெஞ்சில் அவன் இருக்கான்ல, அவனை போய் அது சுடுமில்லன்னா. நெஞ்சில் யார் இருக்கா? அவன் காதலன் இருக்கிறான். நம்ம இல்லை, ஒரு வேணால் கற்பனை பண்ணிக்கலாம், நம்ம போய் இருப்போம்ட்டு. அஞ்சுதும் வேபாக்கறிந்துன்னா உள்ளம், அதாவது உள்ளத்தை எப்படி உருவகம் பண்ணுகிறார்கள் பாருங்கள். ஆக உள்ளம் கவர்தல் என்று சொன்னால், இவ உடம்பு இருக்கும், உள்ளம் போயிடும், சிந்தனை போயிடும். இப்போ நம்ம கூட பல பேர் நண்பர்களை பார்க்கலாம், எப்படி என்ன என்னை பார்க்காம போயிட்டுருக்கேன்னு பார்த்து மாத்தான் போவான். நம்ம அவனை பார்க்குறான் தான் நினைக்கணும். ஆனால் கடைசியில் நான் அவங்கள பார்க்கவே இல்லையாங்கம்மா, பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். யானை வந்தாலும் அவனுக்கு பார்க்க முடியாது, அதனால தான் பஸ்ஸில் அடிபட்டுறது அடிக்கடி. என்ன இவன் உள்ளம் போயிடுச்சு. ரொம்ப அருமையான ஒரு இடம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதெல்லாம். என்ன இவன் கேட்குற தோழி, என்னடி என்ன மூணு மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், உன்னை பற்றியும் நீ கவலைப்பட மாட்டேன்ட்டு. அவள் அப்போ சொல்கிறா, இரவு இரவுலே இந்த காதலியை தேடிக்கொண்டு காதலன் வருவான். அப்படி வரும்பொழுது காட்டுப்பகுதி, மலைப்பகுதி, அதில் மழை வேற பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சால் அந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடியது நீர் நிரம்பி குழி தெரியாது. இப்போ எப்படி நம்ம மெட்ராஸில் குழி தெரியாமல் கொண்டு விட்டுடுறோம், டெய்லி அதானே நடக்குது. இங்கே இங்கே குழியில் பெரும் பெரும் பள்ளங்களாகவே இருக்குது. அந்த குழியில் அவன் காலை விட்டுட்டான்னா, அப்போ கால் முறிஞ்சு போயிடுச்சுன்னா,
இவளுக்கு தாங்கலை. அதனால் அவன் குழியில் அப்படி காலை வைக்கும்போது இவன் நெஞ்சி போய் அவனுடைய பாதத்தை தாங்கிக்குமா. இவன் இங்கே இருக்கிறா மூணு மைலுக்கு இந்தாண்ட, அவன் என்ன சொல்கிறா தோழிக்கிட்ட, அந்த பாதம் தாங்க என் நெஞ்சு போயிடுச்சு முன்னாடியேன்னா. அதுதான் உள்ளம் கவருதல், அதாவது காதலனுக்கு தன் உள்ளத்தை கொடுத்து விடுதல். அதே தான் என் ஞான சம்பந்தர் சொல்கிறார், என் உள்ளம் கவர்கள்வன், என் உள்ளத்தை கவர்ந்து சென்ற கல்வன். கல்வன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் திருடன் சொல்லி. திருட்டு என்பது என்ன, சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாமல் கொண்டு போயிடுதல். நான் சும்மா தான் இருந்தேன், என்ன கொண்டு போயிட்டானே. இந்த பாசுரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், தேவாரத்துகளிலும் இந்த நாயகன் நாயகி பாபம் வரும் பொழுதுலாம் இந்த கள்ளன் என்ற சொல்லை போடாமல் இருக்க மாட்டார்கள். கள்வன் ஒரு பொருளை அவனுக்கு பொருள் உரியவனுக்கு தெரியாமல் கொண்டு போது தான் திருட்டு. இவளுக்கு உள்ளம் உரியது, இவளுக்கே தெரியாமல் கொண்டு போட்டானா, என் உள்ளம் கவர்கள்வன். சரி, அந்த உள்ளங்கவர்கள்வன் எப்படி இருந்தான் அவர் கேட்கிறார். தோடுடைய செவியன் தூ வெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்ந்து சென்றான். இந்த பாட்டில் ஒரு விஷயம் இருக்கு, சைவத்தில் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவார்கள். சைவத்தில் பஞ்சகிருத்தியம், பஞ்சகிருத்தியம்னா என்ன அர்த்தம், ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், நடராஜ தத்துவமே அதுதான், சிவபெருமானுடைய தத்துவமும் அதுதான். ஏமன் மூவருக்கும் முதல்வன், ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். மறைத்தலை வடமொழியில் திரோதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவபெருமான் அவன் ஊறுவதற்காக வைத்திருக்கின்ற அந்த ஊர்தி என்ன, காளை மாடுன்னு நமக்கு தெரியும். காளை மாடின என்ன நிறம், கருப்பா சிவப்பா? நான் கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டேன், என்ன இப்படி கேட்டு கேட்டே பழக்கம். அதனால தான் எல்லாருமே சும்மா இருந்துருவாங்க இந்த கேள்வி கேட்டோம்னா. ஒரு கூட்டத்தை அடக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. கேள்வியை கேட்டுட்டோம்னா நம்ம ஏண்டா இதை சொல்லணும், சொல்லி ஏதாவது தெரியாமல். ஆனால் தெரியும், சிவபெருமானுடைய காளையின் நிறம் வெள்ளை என்பது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம இதுக்கு சொல்லணும், சப்போஸ் அது சிவப்பாக இருந்துருச்சுன்னா. அதனால் தர்ம தேவதையை அவன் விடையாக படைத்து கொள்கின்றான், அறத்தையே அவன் விடையாக படைத்து கொண்டான் என்பது தான் நம்மளுடைய தத்துவம். அறம் தர்மம் வெள்ளை நிறமுடையது, அதர்மம் கருப்பு நிறத்தை உடையது. தர்மத்தை அவன் வெள்ளை நிறமாக படைத்து அந்த வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு விடையை அவன் படைத்து கொண்டதினாலே இந்த பாட்டில் முதல்ல படைத்தல் விடையேறி படைத்தல். தூ வெண் மதி சூடி, மூன்றாம் பிறை சந்திரன், அப்படியே பௌர்ணமியில் இருக்கக்கூடிய முழு சந்திரனை அவனுடைய பிழையிலே வைத்திருக்கிறோம். பிறை சந்திரன், மூன்றாம் பிறை சந்திரன், தேய்ந்து போகின்றவனை காத்து அவனுக்கு உயிர்ப்பு கொடுத்து அவன் அழியாமல் இருப்பதற்காக பரந்தாமன் அவனை கொண்டு வந்து தன் தலையிலே வைத்து கொண்டான். படைத்து காத்தல். அடுத்தது தூ வெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி. சுடலை பாண்டரங்கம், சிவபெருமானுடைய இடமே எது, சுடுகாடித்தான். அழித்தல் கடவுள், சங்காரகாரன், அதனால தான் அவனுக்கு சங்கரன் பேர். சைவம் ரொம்ப அருமையாக ஒரு தத்துவத்தை சொல்லும், முதல்ல ஆதியும் அந்தமும் நிறைய,
அழித்தல் அது பின்னர் தான் படைத்தல் வரும். அது அப்போ இதை எடுத்தோம்னா ரொம்ப அதிக நேரம் ஆகிடும், அது கிடந்துட்டு போகுது. சர்வசங்கார காலத்தில் அவன் ஒருவனாக இருப்பான். அப்படி ஒருவனாக நிற்கின்ற காலத்தில் இந்த பாண்டரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சுடலை பொடி பூசி ஆக படைத்து காத்து அழித்து அடுத்தப்பில் என்ன விடையேறி தூவன் மதிசூடி என் உள்ளம் கவர்கள்வன். அதான் மறைத்தல். உள்ளம் கவர்கள்வன், மறைத்து கொண்டு போயிடுறான். படைத்தல், காத்தல், அடித்தல், இப்ப மறைத்தல், கடைசியில் என்ன பண்றது? அருளல். அதுதான் சொன்னார் பின்னாடி, அருள் செய்த. இப்ப கொண்டாருங்க, தோடுடைய செவ்வியன் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த பிடுடைய பிரமாபுரம் மேபிய பெமான் இவன் நந்தே. இப்படி அருமையான பாசத்தை. தோடுடைய செவி, தோடு யார் போடுவா? இப்போ எல்லா பேரும் போடுறோம், அதனால் இதெல்லாம் இப்போ காக்க முடியாது. கிட்டத்தட்ட நான் மெட்ராஸில் பார்க்குறேன், ஒரு பாதி பய தோட்டை போட்டுக்கிட்டு தான் அலைஞ்சிட்டு கிடக்கிறான். முடியும் அப்படி தான் இருக்குது, முடியும் அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் போய் இங்கே தோடுடைய செவியன் அது தோடு பொம்பளை பிள்ளைகளுக்கு உரியதுன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் பாட்டு நம்ம பண்டைய பாடங்களில் தோடு என்பது தொடுதல், அது குடை என்பது ஆண் மக்களும் போடுவார்கள். அதனால் தோடுடைய செவியன்னு அந்த செவியை இவர் சிறப்பிக்கிறார். ஏண்டான்னா அது வியாக்கியானகர்த்தாக்கள் எழுதுவார்கள், அம்மை அல்லவா இவன் எடுத்து பாடுகின்ற பாடல் அவன் செவிக்கு சென்று சேர வேண்டும். அப்படி செவிக்கு சென்று வேற விட அப்பனை விட அம்மா தான் ரொம்ப அதிகமாக கேட்பா. நியாயம் தானே? இப்போ நம்ம வீட்டில் கூட அப்படித்தான், அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அம்மாட்ட அடிப்படையில் போய் என் பேரம் பண்ற அலம்பல் அநியாய அலம்பல். ஆனால் அவங்க கேட்டுக்கிறாங்க. அதனால இவருடைய அந்த அப்பீல், இவர் சொல்ல போகின்ற விஷயங்கள் இதையெல்லாம் பெருமாட்டினுடைய செவியிலே சென்று சேர வேண்டும்னா தோடுடைய செவி. அதில் இன்னொரு பெரிய விசேஷம், அதைத்தான் நம்ம சேர்க்கிறார் ஆரம்பிக்கிறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத. இப்போ புனிதவாய் மலர்ந்து அழுதுகின்ற பாட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அழுகை எதற்காக? வேத நெறி தழைத்து ஓங்கவும் மிகு செய்வ துறை விளங்கவும். இந்த மூவரிலே நால்வரிலே வேத வழிபட்டவர் ஞான சம்பந்தர். இது ரொம்ப அதிகமான வியாக்கியானம் பண்ண வேண்டிய விஷயம். இது என்ன வேத நெறின்னா என்ன? கிட்டத்தட்ட நீங்கள் ஓரளவுக்குலாம் வேதம் தெரிந்தவர்கள். இது நீங்கள் கர்மகாண்டத்தை பின்பற்றுகிறீர்களா, ஞானகாண்டத்தை பின்பற்றுகிறீர்களா, பூர்வ மீமாம்சை என்ன என்ன, அல்ல உத்தரபாதம் என்ன என்ன, பூர்வபாதம் என்ன என்ன, இதெல்லாம் நான் விளக்க ஆரம்பித்தேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகின்ற கர்மகாண்டம், கர்மகாண்டம்னா செயல்கள், கர்மகாண்டத்தில் தான் பல தெய்வங்கள் யாக யங்கங்கள்லாம் பேசப்படுகின்றன. அந்த வேத நெறி இவர் பிறந்து அழுதுனாலே தழைத்து ஓங்குனுச்சான். அது வரைக்கும் எங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இருக்கு வேதம், ஆனால் அதை கொண்டு போய் பரப்புவதற்கு சரியான ஆள் இல்லை. எப்பொழுதுமே ஒரு தலைமை வேணும் இல்லை, தலைமை இல்லைன்னா என்ன பண்ணுறது? தழைத்துவங்கன்னா வேதம் ஏற்கனவே இருக்கு, ஆனால் அதை கொண்டு செலுத்துவதற்குரிய ஆள் இல்லாமல் போன காலத்தில் இவர் அழுதார், அது தழைத்து ஓங்க போகிறது. மிகு சைவத்துறை விளங்க, அந்த வேத வழிப்பட்ட சைவம், வேதம் ஆகமம். சைவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ நம்ம படிக்கணும். வேதத்தை சைவம் பொது நிலையிலே ஏற்றுக்கொள்ளும், வைணவமும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளும்,
ஆனால் அடிப்படையிலே வேதத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வைணவர்களாக இருந்தாலும் சரி சைவர்களாக இருந்தாலும் சரி அதிலேந்து ஒரு வளர்ச்சியை பெற்றெடுத்து அவர்கள் தங்கள் நெறியை கொண்டு கொண்டு அதுக்கு ஆகமம்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் இறைவன் சொன்னது தான். சைவ சித்தாந்தம் பொறுத்த வரைக்கும் ஆகமம் வந்து சாமி தியாகராஜனோ மற்றவன் சொல்ல அதுவும் இறைவன் வாக்கு, அதுவும் இறைவன் வாக்கு. இப்ப சைவ துறை விளங்க, இப்ப ஒரு ஆறு இருக்கு, ஆறு தான் வேத நெறி. நெறின்னா வழி. ஆற்றில் பல இடங்கள் நம்ம இறங்கிறதுக்கு வச்சுருக்குறோம். மாடு குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு துறை, பெண்கள் குளிக்கிறதுக்குன்னு ஒரு துறை, ஆண்கள் குளிக்கிறதுக்குன்னு துறை. எங்களை மாதிரி நதி நதிக்கரை ஓரங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஆற்றுக்கரைக்கு போயிட்டு வரவே அங்கே போகிறதுக்கு ஒரு துறை. இப்படி ஒரு நதி, ஒரு ஆறு, ஒரு நெறி, ஒரு வழி, அதில் இறங்கி பயனுள்ளதற்கு இருக்கக்கூடிய இடங்களை துறைன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் செக்ரட்டரியேட் போனீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அது என்ன டிபார்ட்மெண்ட்டு துறைங்குவோம், பொருளாதாரம் என்ன, இது சட்டத்துறை, இது கட்ட பஞ்சாயத்து துறை, அப்படின்னு சில துறைகள்லாம் இருக்கும். ஆக ஒரு நெறி, அந்த நெறியில் இருப்பது துறை. அதிகமாக மக்கள் பயன் கொள்ளுகின்ற ஒரு இடம் இருக்கும். இப்போ எங்கள் காவிரி கும்பகோணத்துக்குன்னா டபீர்படி துறை, எங்கள் காலேஜுக்கிட்டு இருக்கிற படித்துறையை டபீர்படி துறையில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து புழங்குவார்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து புழங்குவார்கள். ஆக அதிகமாக மக்கள் புழங்குகின்ற அந்த துறை பெருமை பெறுகிறது. வயதில் இந்த வச்சுட்டு தானே நான் சொல்லணும், இது இல்லை ஏன்னா அவருக்கு தானே தெரியும் டபீர். இப்போ எங்கள் காலேஜ் துறையில் இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் நிற்போம், ஆனால் டபீர்படி துறையில் இப்போ இந்த 18 பேருக்கு வந்து சின்ன நூற்றுக்கணக்கான பெண்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதிகமாக மக்கள் வந்து புழங்குகின்ற துறை மிக விளங்கு துறை. சைவம் அதிகமான மக்களால் எடுத்து ஆளப்படுவதனாலே மிகு சைவ துறை விளங்க, மிகு சைவ துறை விளங்க. இவர் அழுததினாலே வேதம் தடைத்து ஓங்குகிறது, ஓங்கப் போகிறது. அவர் அழுததுனாலே துறை சைவத்துறை விளங்க இவர் அழுதார். அதனால தான் அருணகிரிநாதர் அழுது உலகை வாழ்வித்தார், அழுது உலகை வாழ்வித்தார்னு பேசினார். ஆக ஞானசம்பந்தர் இப்படி அழுததுனாலே அம்மையினுடைய முளைப்பால் உண்டு, ஞானம் சம்பந்தப்பட்டதுனாலே திருஞான சம்பந்தன் என்று பெயர் வந்தது ஒரு கட்டம். அடுத்தது அவருடைய வரலாற்றில் ரொம்ப ஆய்வு பகுதிகள் உண்டு. அதில் இந்த பூநூல் போடுற இடம், அது இந்த பிராமணர்கள் கண்டிப்பாக ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இப்போ பூநூல் போடுறதுக்கு என்ன நாள் நாள் இன்னைக்கு என்ன நாளெலாம் பூநூல் போடாதவன், அதனால தான் கேட்குறேன். நாளைக்கு நாள் இன்னைக்கு அது உபநயனம்னு நம்ம சொல்கிறோம். நயனம்னா கண், உபநயனம்னா ஏற்கனவே ரெண்டு கண்ணுக்கு பதிலாக இன்னொரு கண்ணும் வரும். இந்த ரெண்டு கண்ணும் இப்படி இருக்கும் நீட்ட வாக்கில், இன்னொரு கண் அதுதான் நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண்ணுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை இந்த பிள்ளை பெறுகிறான். 7வது ஆண்டில் அவனுக்கு உபநயனம் என்பது இன்னொரு பிறப்பு, அதுதான் இருபிறப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இருபிறப்பாளர் என்று சொல்லுகின்றவர்களுக்கு அந்த பூநூலோட கருமான் தோல், இப்போல்லாம் அந்த மான் தோல்லாம் போட முடியாது, இப்போ யார் கருமான் தோல் பார்க்குறா என்ன பண்ணுறா, அந்த தோலையும் அவர்களுக்கு அந்த மந்திரத்தையும் சொல்லி அன்னைக்கு நம்ம செய்கிறோம். அது நம்ம இந்து சமயத்தில் மிக அருமையான ஒரு சடங்கு, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சடங்கு. என்ன கேட்டால் அது எல்லாருக்குமே பாரதி செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் பூணூல் போட்டு விடலாம், இந்த பாரதியை போட்டு விட்டான்ல மாதிரி இல்லை, எனக்கு அப்படி யாராவது ஒருத்தர் பூணூல் போட்டு விட்டா போட்டுக்கு வந்தேன். ஆனால் 7 ஆகணுமே, அவன் 17 பையனுக்கு செஞ்சான் பாரதி. அந்த உபநயன சடங்கு நம்ம ஞானசம்பந்தருக்கு செய்கிறார்கள். அப்படி ஞானசம்பந்தர் அவருக்கு போய் வேதத்தை சொல்லலாமா,
இறைவனே அவன்தானே, வேதத்தை சொன்னவனே அவர் தானே, முது முதல்வன் வாய் போகான்னு புறநானூற்றிலே பேசுவான். அப்பேற்பட்ட குழந்தைக்கு தொல்லைமறை விதிச்சடங்கு செய்தார்கள், ஏற்றுக்கிட்டாரு. அதான் ஒரு பெரிய வேடிக்கை. மரபுபடி வருகின்ற விதிகள் முறைப்படி அந்த வேதத்தை சொல்லி அவர் உபநயன சடங்குக்கு நியாயமாக அவர் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா ஞானிகளுக்கு தேவையில்லை. ஆனால் அது வியாக்கியான கர்த்தா சிவஞான போத்தில் எழுதும் பொழுது உலகவர் பொருட்டா இவனுக்கு கடவுள் வாழ்த்து சொல்லணும்னு தேவையில்லை, இவனே இவனே தானே கடவுள். ஆனால் கடவுள் வாழ்த்து சொல்கிறான்னா அது உலகவர் பொருட்டாக. அதுபோல் நம்ம ஞான சம்பந்தவர் உலகவர் பொருட்டாக அந்த உபநயன சடங்கு ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறைநான்கும் தந்தோம், காயத்ரி மந்திரம்லாம் சொல்லி கொடுத்து மறைநான்கும் தந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னார். அப்படி மறைநான்கும் தந்தோம்னு சொல்லி முடித்த உடனே இவர் வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். எத்தனை, 7 வயசு பிள்ளை. எனவே சிவபெருமானுடைய குழந்தைன்னு அவர்களுக்கும் தெரியும், அவனு சாதாரண ஆளு கிடையாது. சிவபெருமான் அருள் பெற்ற குழந்தை, இது சிவ குழந்தைன்னு ஞான சம்பந்தம் தெரியும். இருந்தாலும் அவர்கள் முறைப்படி செய்ய நம்ம கூட்டில் என்ன திறந்தால் கூட முறைன்னு ஒன்று இருக்குல்லே, முறைமை என்பது ஒன்று உண்டுன்னா கம்பன் முறை, அந்த முறைமையை நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். மரபுன்னு ஒன்று இருக்குல்லே, அதனால் உடன்பட்டார். மறைநான்கும் தந்தோம்னு இவர் சொன்ன பிற்பாடு இவர் வேத வியாக்கியானங்களை சொல்ல 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 கர்மகாண்டத்தில் இருக்கின்றவர்கள் ஞானகாண்டத்துக்கு உருவம், ஞானகாண்டத்துக்கு பரபிரம்மம், பரபிரம்மத்துக்கு ஒரு உருவம் கிடையாது, மேலே இருக்குது அவ்வளோதான். ஆனால் அவர்கள் உருவத்துக்கு அவர்கள் காணுகின்ற உருவம், அப்பொழுது ஞான சம்பந்தருடைய உருவம் எப்படி இருக்குன்னா அந்த சிவபரம்பொருளையே அப்படியே உருவம் எடுத்து வந்தது போல இருந்ததுதான். எடுத்து சந்தேகங்களை கேட்கிறார்கள். வேதங்களில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை இவர் கேட்க கேட்க எண்ணிறந்த புனித வேதம் ஓதினார், எண்ணிறந்த புனித வேதம் ஓதினார். 4 வேதம் தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லும்போது உபனிஷதம் என்று சொல்லும்போது எத்தனை உபநிடதங்கள் வருகின்றன, அதெல்லாம் வேதம்தான். எண்ணிறந்த புனித வேதம் ஓதினார். இவர் பிசாம சொல்ல 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 ஒவ்வொரு ஐயராக கீழே விழுந்துட்டான், பொத்து 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 பொத்துன்னு. என்னென்ன ஒவ்வொரு கணபாடிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆளுகளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்தியிலே சொல்லுகின்ற மந்திரம், அதன் உள்ளே இருக்கக்கூடிய மந்திரம், அதன் உள்ளே இருக்கக்கூடிய தாத்பரியம், அதன் உள்ளே இருந்து உங்களை உருவாக்குகின்ற அந்த அம்சம், அதை ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். அதுதான் என்னது, பஞ்சாக்கர திருப்பதிகம்னு நம்ம சைவத்தில் தேவாரத்தில் சொல்லுவோம். ரொம்ப அருமையான இடம் அது. இந்த பஞ்சாக்கரம் என்பது பஞ்ச அக்ஷரம், வேற ஒன்றும் இல்லை. நாம சிவாய அவ்வளோதான். நான் இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது யஜுர்வேதத்தினுடைய கணபாடிகள் ஒருத்தர் வந்தார். அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், நமசிவாயத்தை பற்றி ஆரம்பித்தார். நம்ம சும்மா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உண்மையான நமசிவாய என்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தினுடைய ஆற்றல் எப்பேற்பட்டதுங்கிறதுக்கு ந என்பதற்கு 5 வகையான அர்த்தங்கள் உண்டாம். மா என்பதற்கு சொன்னார் சொல்லி, எனக்கு ஒன்றும் தெரியும், எனக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் தான் எனக்கு புரிஞ்சு புரியும், எனக்கு மந்திரம் தெரிஞ்சால் எனக்கு தெரியும், ஆனால் சொல்லுவது என்னமோ எனக்கு புரியுது கொஞ்சம். ஒவ்வொன்றுக்கும் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது தான் எனக்கு உருத்ர பசுபதி நாயனா ஞாபகம் வந்தது. ஆஹா,
நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கோமே, இந்த உருத்ர பசுபதி நாயனார் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்குமே அர்த்தம் கொடுக்குறான். இப்போ லிவிங் பர்சன், நீங்கள் அவளை தான் கொண்டு வந்து பேச சொல்லணும். என்ன மாதிரி ஒன்று வேற அறியாமல் விளம்புகின்றேன் நான், எனக்கு வேறும் தெரியாது மண்ணும் தெரியாது, ஆனால் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்கள மாதிரி ஆளை சுப்பு நீங்கள் கொண்டு வந்து இந்த வேதத்தை பற்றி சொல்ல சொன்னீங்கன்னா கேட்டு மகிழலாம். ரொம்ப பெரிய விற்பனை, உண்மையிலேயே அசந்து போனேன் நான். நமசிவாய என்றது மந்திரம் என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக மன்னவ, இப்போ பிராமணர்களுக்கும் சைவர்களுக்கும் சில விஷயங்கள்லேயே இங்கே சண்டை நடக்கும். எந்த ஒரு பிராமணரும் நமசிவாயன்னு பேர் வச்சுக்கிறது கிடையாது. அது ஏன் வச்சுக்க மாட்டேன்றாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ருத்ரத்தில் இருக்கக்கூடிய நமசிவாயத்துக்கு அந்த கனபாடிகள் தான் அப்படி பொறி சொல்கிறார், நான் சொல்லலே. இது பிற்காலத்தில் வந்த சில விஷயங்கள் இதெல்லாம். நாம் அதை அப்பாற்பட்டு ஒதுக்கி வைத்து விடுவோம். அதை பற்றி ஒரு பெரிய நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, அது ஒரு காலத்தின் கோளாறு. ஆனால் இந்த நமசிவாய என்ற அந்த மந்திரத்திலே இந்த வேதத்தில் சொல்லப்படுகின்ற விஷயத்தை அவர் சொல்ல சொல்ல கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் சொல்ல சொல்ல என்னை விட வேதம் தெரிஞ்சவங்களும் ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவர்கள் தான் என்னிட சொன்ன, இவர்களை போன்றவர்களால் தான் இந்த மழை பெய்கிறதுன்னு. ஆனால் ரொம்ப வசதி கிடையாது, இந்த மாதிரி அளவுக்குலாம் வசதி இருக்காது. இன்னும் அவன் கிட்ட வச்சுக்க மாட்டேன் மாதிரி அல்ல. அப்போ தான் எனக்கு இந்த நமசிவாய இந்த பஞ்சாக்கர திருப்புதிகம் அச்சரம் அது அந்த ரெண்டு விஷயம் ஞான சம்பந்தருடைய வரலாற்றில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடறேன். நமசிவாய திருப்பதிகம்னு ஒன்று உண்டு, பஞ்சாக்கர திருப்பதிகம்னு ஒன்று உண்டு. தேவாரத்தில் பஞ்சாக்கரம்னாலும் பஞ்ச அச்சரம் தான், ஐந்து எழுத்துக்கள் தான். நமசிவாய என்றாலும் ஐந்து எழுத்துக்கள் தான். ஆனால் இந்த பிராமணர்களை இந்த வேதம் சொல்லி உபனிடத்தை இந்த உபநயனம் சொல்லி மறைநான்கும் தந்தோம் என்று சொல்லுகின்ற பிராமணர்களுக்காக சொன்னது பஞ்சாக்கர திருப்பதிகம். அந்த பஞ்சாக்கர திருப்பதிகத்தை அவர் சொல்லும் பொழுது என்னன்னா, ஒவ்வொரு அச்சரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இவை 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 என்று சொல்லி வரும்பொழுதுதான் இவர்களுக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாம் தின்றன. அடுத்தது பஞ்சாக்கர திருப்பதி என்ன, ஒவ்வொரு பாட்டும் திரும்பிடுங்கூட பேசலாம். ரொம்ப அவர் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துருக்காரு, நல்லது கூட. என்ன இந்த பஞ்சாக்கர திருப்பதிக்கு நமச்சிவாய திருப்பதிக்கு என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிடணும். அந்த பாட்டை சொன்னதான் உங்களுக்கு புரியும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சம் நைந்து நினைமின் நாள்தொறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே. இந்த பத்து பாடல்களுமே, பத்து பாடல்கள்னா ஒரு பதிகம், பதிகம்னா பத்து பாடல்களை கொண்டது பதிகம். ஞான சம்பந்தருடைய பதிகம் மட்டும் பதினோரு பாட்டு இருக்கும். நம்ம சகோதரர் சொன்னார் அதை, ஞான சம்பந்தருடைய பதிகத்துக்கு திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகத்தை திருப்பாட்டுன்னு சொல்லுவோம். இதை தேவாரம்னு சொல்லுவோம். திருக்கடைக்காப்புன்னு ஏண்டான்னு சொன்னால், ஞான சம்பந்தர் தான் இந்த பத்து பாடல்களை ஓதினால் படித்தால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று உறுதிபட சொன்னவர். என்ன இறைவன், அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லுவார், அவர் தோழர். இந்த பதிகம் அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துமேன்னு முடியும். அஞ்செழுத்துமே இப்போ படித்து காட்டுறேன் பாருங்கள். மந்திர நான்மறை ஆகி
வானவர் சிந்தையில் நின்று இந்த பாடலை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓரளவுக்கு மந்திர நான்மறையாகி இந்த அஞ்செழுத்திருக்கு பாருங்க பஞ்சாக்கரம், அதுவே மந்திரமாகி அதுவே நான்மறையாகி வான ஒரு சிந்தையில் நின்றன. தேவர்களுடைய சிந்தையிலே அந்த நம் அந்த பஞ்சாக்கரம் அகலவே அகலாது. அகன்றால் அவன் தேவன் கிடையாது. மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையில் நின்று அவர் தம்மை ஆழ்வன. செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியிற்கு, வேத வழிபட்ட பிராமணர்களுக்கு செந்தழல் ஓம்பிய அக்னிஹோத்திரிகள் நம்ம சொல்றோம்ல, மூன்று தீய வழிபடுகின்றவர்கள். உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கலாமா? ஆனால் எல்லாரும் வீட்டுலையும் இப்போ முத்தி வளர்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு இன்னொரு ஓம குண்டம் இருக்கும், முத்தி வளர்ப்பார்கள். என்ன அதுக்கு ஒரு பகுதி ஒரு கூடம் இருக்கும், அந்த பகுதியில் யாரும் போக மாட்டார்கள், தூய்மையாக இருக்கும். ஆகவனையும் காரகபத்தியும் திந்தி செய்யன்றி அதை முத்தி ஓம்பல் என்பது அந்த பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய விதி. நம்ம ஞான சம்பந்தர்கள் கல்யாணம் ஆகப்போகுது, ஆச்சால்புரத்துக்கு போகிறாங்க மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு சீர்காழியிலேருந்து. அப்போ அந்த அங்கியையும் எடுத்துக்கொண்டு, இது பிராமணர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது, இவர்கள் வீட்டிலே வளர்த்த அந்த அங்கேயும் எடுத்துக்கிட்டு போகிறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அதனால் அப்புதடிகளை சொல்லும் பொழுது நம்ம நாவுக்கரசர் சொல்லுவார் ரொம்ப அருமையாக, அப்படி குஞ்சு பூவாய் அது வஞ்சித்தன் வளைகவர்ந்தான் வாராணே ஆயினும் அஞ்சு போய் களி மெலிய அழல் ஓம்பும் அப்பூதி அப்படின்னு சொல்லுவார். இந்த பாருங்க, செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியிற்கு அந்த மூன்று தீயையும் காலந்தோறும் ஓம்பி வருகின்ற செம்மை வேதியர், அது செய்யலன்னு செம்மை வேதியர் கிடையாதுன்னு அதுக்கு அர்த்தம். இந்த மூன்று தீயும் ஓம்பலன்னு சொன்னால் அவன் வேதியம் கிடையாதான். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. இப்போ அந்தியுள் காலை மதியம் மாலை என்று அந்திப்பொழுதிலே அந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும் என்பது முறை. நம்ம செய்கிறோமா இல்லையாங்கிறது தெரியாது, அது வேற. இந்த அஞ்செழுத்துமே 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 என்று வருவதனாலே இதுக்கு பஞ்சாக்கர திருப்பதிகம்னு பேர். கடைசியில் அவருடைய திருமணம், திருமணம் முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கணும், முடிஞ்சிருச்சு. ஏன்னா எப்போ அந்த பெண்ணை கை பிடித்து அந்த அங்கி வலம் வருகிறாரோ திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் அந்த பெண்ணினுடைய கையை இவர் தொட்ட காலத்திலே அதற்காக வளர்க்கப்பட்ட அந்த அங்கி இருக்கு பாருங்க, நெருப்பு, அது இப்போ நெருப்பாக அவருக்கு தெரியல சிவபெருமானாக. ஏன்னா நெருப்பை வழிபடுவது சைவத்துக்கு முறையல்ல. சிவன் செந்தழலாயிருப்பானே ஒழிய, ஆனால் யாக குண்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பையே தெய்வமாக வழிபடுவது சைவம் கிடையாது. அந்த நெருப்பை சிவபெருமானாக கொள்ளுவது வழக்கம். உடனே அது சிவபெருமானுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டார். அப்படி அப்ளிகேஷன் போடும்போது தான் இந்த நமச்சிவாய திருப்பதிகம். இது பஞ்சாக்கர திருப்பதிகம், அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துமேன்னு எழுத்து பற்றி முடியும். நமசிவாய என்பது மந்திரம், இறைவனுடைய நாமம், இறைவனுடைய நாமம். அந்த நாமத்தை சொல்லுவது நமசிவாயம். இப்போ நம்ம இலங்கைக்கு நம்ம ராமன் பாலம் கட்டிட்டு தான் போனால், ஆனால் அனுமன் எப்படி போனான்னு சொல்கிறாங்க திருமூலநாதனை கேட்பான், அவர் தானே அதில் அத்தாரிட்டி. அவன் ராமன் நாமத்தை சொன்னா போயிட்டான். ராமன் நாமத்துக்குரிய ராமன் பாலம் கட்டிட்டு கிடக்கிறான், இவன் ராமா ராமான்னா போயிட்டான் பிளையிங். அந்த மாதிரி இந்த நமசிவாய என்பது இறைவனுடைய திருநாமம், நந்தி நாமம் நமசிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமசிவாயவே. இந்த நமசிவாய என்ற அந்த சொல்ல அவர் சொல்ல சொல்ல இதுக்கு சைவத்தில் சத்தினிபாதம்னு நாங்கள் சொல்லுவோம். சத்தினிபாதம்னா நிபாதம் என்றால் பொருந்துதல், சத்தின்னா சக்தி, சக்தி பொருந்தும். இப்போ சாமி தியாகரன்ட்ட சக்தி பொருந்ததுன்னா இறையருள் உண்டும், இறையருள் இல்லைன்னா எந்த சக்தியும் பொருந்தாது. இந்த இறைவனுடைய அந்த சக்தி பொருந்துகிறது. நமசிவாய என்று அந்த திருநாமத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் சத்தினிபாதம்.
ஞானசம்பந்தருக்கு வரலாறு இது இப்படி இருக்க நம்ம திருநாவுக்கரசர் என்ன பண்ணானுங்க பல்லவனுடைய ஆளுவோ கல்லில் பூட்டி கடலில் நூக்கினும்னாரு. கல்லில் கட்டின்னு சொல்லக்கூடாது ரமூர்த்தி, கல்லில் கட்டினா கட்டு நெகிழ்ந்துடும். அதை நான் சொல்லலே, திருநாவுக்கரசர் கல்லில் பூட்டி கடலில் நூக்கினும், கல்லில் நல்லா போட்டு டைட் பண்ணி இப்போ பூட்டாம் பாருங்க விலங்கு அந்த மாதிரி பூட்டினார்களாம் நாவுக்கரசு பெருமானை. கல்லில் பூட்டி கடலில் நூக்கினும், கடலில் கொண்டு போய் அப்படி தூக்கி போட்டானுங்க. அவர் என்ன பண்ணாரா, கல்லில் கட்டி கடலில் நூக்கும் நெல்லு நீள்வயல் நீலக்குடியரன். நெல்லு நீள்வயல் நீலக்குடி, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீலக்குடின்னு ஒரு ஊண்டு, அந்த தேவாரம் இது கொஞ்சம் தேவாரம். நெல்லு நீள்வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவிச்சி நான் உயிர்ந்தேன், நல்ல நாமம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொன்னேன். அவ்வளோதான் கரைக்க வேண்டேன். அப்படி இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை அருளி ஆண்டவனிடத்தில் வேண்டுகிறார். அப்ப ஜோதி நெருப்பு வேற, ஒளி வேற, அதனுடைய தன்மை வேற, ஜோதி என்பது வேறு, பார்ப்பதற்கு கண்ணுக்கு அட்ராக்ஷன், அந்த ஜோதி நம்மளை கூசாது. அப்படி ஜோதியாக அவன் இறைவன் எழுந்திரல. அப்புறம் எல்லாருமே திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் அதிலே போனார்கள். மிக அருமையானவரும் கல்லூர் பெருமணம் வெண்டா, அதான் தேவாரம் கடைசியில், கல்லூர் பெருமணம் வெண்டா. ஐயா கல்லூர் பெருமணம்னா ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க நம்மை வியாக்கியான கர்த்தார்கள். அந்த கல்லிலே காலை வைத்து இந்த மெட்டி போடுறோம்ல, அது ஒரு கல்லூர், அதாவது ஒரு சடங்கு. அதை விட எனக்கு இந்த பொருள் எனக்கு பிடிக்குது. எப்படின்னா இவனுக்கு ஒரு காலு கட்டு போடுறாங்குவான், காலு கட்டு போட்டுட்டா என்ன வருது, ஃப்ரீ மூமெண்ட்டு கிடையாது. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு விட்டா சரியாக போடுவான் ஆங்குவான். அந்த மாதிரி கால் கட்டு ஒரு கல்லை சங்கிலியில் இணைச்சி இவன் காலில் கட்டி விட்டால் மூவ் ஆக முடியுமா? கல்லூர் பெருமணம், கல்லை கட்டி கொண்டு நகர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த திருமணம் எனக்கு வேண்டாண்டான் அது இறைவன்ட்ட. அதனால் இறைவன் அருளினாலே நீலனக்கர் எல்லோரும் அந்த ஜோதியிலே புக கடைசியிலே ஞானசம்பந்தரும் இறைவனுடைய திருவடியிலே சென்று இணைந்தார் என்பது ஞானசம்பந்தருடைய வரலாறு. இப்போ எனக்கு வந்து இது சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, நான் கூட்டத்துக்காக சொல்லலை, ஆனால் வந்து உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருமே அட்டன்டிவ், அதாவது பேசுகிறவனுக்கு கேட்குறவன்ட்டு தான் செய்தி வரும். ஆக கேட்கின்ற அளவுக்கு இங்கே பொறுமை காத்திருந்த உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் என் தலை தாழ்ந்த வந்தி, இங்கே அழைத்து என்னை பேச வைத்த நண்பர் சுப்பு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நாளைக்கு திருநாவுக்கரசரை பற்றி சொல்ல சொல்லியிருக்கிறார், 7 மணிக்கு சொல்லிடுவோம். வணக்கம்.